right way to convey the issue. இன்டிமேட் வெல்னஸ் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசவே கூடாது, சைலன்ஸ்லேயே இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற சைலன்ஸை பிரேக் பண்ணி ரைட் டைம் டு டேக் த ட்ரீட்மெண்ட். நம்ம நிறைய விஷயங்கள் பெண்கள் வந்து தள்ளி போடதாக பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சையில் கூட முடியலாம். ரைட் டாக்டர் வந்து செலக்ட் பண்ணுறது, கரெக்டான டாக்டர் கிட்ட போய் பிரச்சனையை வந்து நீங்கள் பார்க்கும்போது கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பெண்களுக்கானது மட்டுமான்னு கேட்டால் இல்லை, ஆண்களுக்கானதும் தான். ஸோ இந்த பதிவு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்கானது. ஸோ ஆண்கள் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்பிக்கை கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை மாறும், இல்லை அவங்களோட வாழ்க்கையில் வந்து கேம் சேஞ்சிங் சொல்யூஷன்ஸாக நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறத வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்கள் எப்படி வந்து அந்த நம்பிக்கையை வந்து பெண்களுக்கு கொடுக்கணும், குறிப்பாக இன்டிமேட் வெல்னஸில் எப்படி கொடுக்கணுங்கிறத ஒரு அஞ்சு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்பர் ஒன் விஷயம், ரைட் வே டு கன்வே த இஷ்யூ. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு ரைட் வே இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சாதாரண தலைவலியாக இருக்குது, இல்லை நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் விஷயமா நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம கன்வே பண்ணணும். இன்டிமேட் வெல்னஸ் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசவே கூடாது, சைலன்ஸ்லேயே இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற சைலன்ஸை பிரேக் பண்ணி ஒரு நார்மல் விஷயமா இதை வந்து கன்வே பண்ணணும். அதுதான் ரைட் வே டு கன்வே த இஷ்யூ. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரைட் டைம் டு டேக் த ட்ரீட்மெண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பீரியட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த பீரியட் ப்ராப்ளம்ஸ் ஒரு மாதத்துக்கு மூணு தடவை வரலாம், இல்லாட்டினா நம்மளுக்கு ஒரு வெஜனல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை ஒரு யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரதுனால அவங்களுக்கு தெரியாமல் பார்ட்னருக்கு மட்டும் அந்த ஸ்மெல் தெரியலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ரைட் வேல நம்ம கன்வே பண்ணிட்டோம். ரெண்டாவது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பெண்கள் வந்து தள்ளி போடதா பார்ப்போம். சார் இது அப்புறம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இது என்ன இது சாதாரண விஷயம் தானே அப்படி நம்ம நிறைய தள்ளி போடதான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டைமில் தான் ரைட் டைமில் வந்து நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துக்கும் பட்சத்தில் என்னன்னா, நம்ம விஷயத்தை தள்ளி போடும்போது பெரிய விஷயமாக மாறி நம்மளுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சையில் கூட முடியலாம், இல்லாட்டி பிரச்சனைக்கு தீர்வே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் ஹஸ்பண்ட் இந்த டைமில் ஒரு சின்ன புஷ் கொடுக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையே நம்மளுக்கு மாறும். ஸோ அதனால தான் ரைட் டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து கட்டாயம் அவங்களோட ஒரு மோட்டிவேஷன் தேவையாக இருக்குது, அவங்களோட ஒரு சின்ன புஷ் அண்ட் சின்ன ஹோப் வந்து தேவையாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போதும் ஹஸ்பண்ட் சேர்ந்து ஹேண்டில் பண்ணும்போது, அப்பாடா நம்மளுக்கு பாதி பிரச்சனை இப்போவே சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் டாக்டர் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயம் இருக்குங்கிறத நம்ம கேள்விப்பட்டுட்டோம், ஒரு வெஜனா லூஸாக இருக்குது, இல்லை கர்ப்பப்பை இறக்கமாக இருக்குது, இல்லாட்டி வெஜனாவில் ஒரு இச்சிங் இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அதுக்கான ஸ்பெஷாலிட்டி டாக்டர் யார், அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பர்ட் யாருங்கிறத பார்த்துட்டு கரெக்டான டாக்டர் கிட்ட போய் பிரச்சனையை வந்து நீங்க பார்க்கும்போது கரெக்டான ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்கும். சோ நானாவது விஷயமா நம்ம ரைட் ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ டாக்டர் கிட்ட போய் நம்ம அட்வைஸ் எடுக்கும் பட்சத்தில், நம்ம ஒரு கன்சல்டேஷன் எடுக்கும்போது, உங்கள் ஒய்ஃப் உங்கள் பார்ட்னருக்கு இந்த டைமில் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பிரச்சனையை வந்து நம்ம தள்ளி போடுறதுலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று, பிரச்சனை நிறைய பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அப்போவே சால்வ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நாலாவது விஷயம். ஸோ அஞ்சாவது விஷயம் என்னென்னா, பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயாச்சு, ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு, இதோட முடிஞ்சிறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு கேர், அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கேர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து, ஏன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருந்து அவங்க வெளியில் வந்திருக்காங்கன்னா அதுக்கான டைம் கொடுக்கணும், நம்ம அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ கரெக்டான கேர் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் இவங்க வந்து அந்த நம்பிக்கையை, அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது, அந்த ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் கொடுக்கும்போது, நிறைய பேர் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து அப்படியே வந்து சால்வ் ஆகிட்டு அவங்க லைஃபே வந்து மாறுறதை வந்து நாங்கள் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். நிறைய பெண்கள் அவங்களோட வாழ்க்கையே வந்து இந்த கரெக்டான டைமில் கரெக்டான டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுக்கும்போது, கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிறத பார்த்துருக்காங்க. அதனால தான் ஆண்கள் வந்து பெண்களோட பிரச்சனையில் ஒரு ஹோப் கொடுக்குறதும், ஒரு சப்போர்ட் கொடுக்குறதும், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து உங்கள் பார்ட்னருக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் சிஸ்டருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்குன்னு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை, ஒரு சப்போர்ட்டை, ஒரு கான்ஃபிடென்ஸை, ஒரு ஹோப்பை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும் பட்சத்தில் அவங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும், பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வருவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.